ஓம் மகா கணபதியே நமக. வணக்கம் நேர்களே. இந்த வீடியோ மூலமாக ஒருத்தர் ஜாதகத்தில் வியாழதசை அல்லது குருதசை நடந்தால் அது அவர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்கும் அப்படிங்கிற விஷயத்தை பார்க்க போகிறோம். ஒருத்தரோட ஜாதகத்தில் குருதசை வந்த உடனே நிறைய பேர் தப்பாக நினச்சிக்கிறாங்க, குருபலன் வந்துருச்சு, கல்யாண யோகம் வந்துடும் அப்படின்னு. கல்யாண யோகத்திற்கும் இந்த குருதசைக்கும் சம்பந்தம் இல்லை, அது ஒவ்வொரு லக்னத்திற்கும் வரக்கூடிய சுபகிரகங்களை சார்த்து நடக்கக்கூடிய செய்திகள். அப்போ இந்த வியாழ தசை ஒரு மனிதனுக்கு எப்படி நல்லது செய்யும்னு கேட்டிங்கன்னா, இந்த இடத்துல தான் ரொம்ப சிக்கல். நல்ல அனுபவம் வாய்ந்த ஜோதிடர்களாகத்தான் வியாழ தசை நல்லது செய்தா கெட்டது செய்தாங்கிறத கண்டுபிடிச்சே சொல்ல முடியும். ரொம்ப மிரட்டலை கொடுக்கக்கூடியது இந்த வியாழ தசை. ஏன்னா இந்த வியாழ கிரகத்தை பொறுத்தளவு தனியாக இருந்துட்டால் வேலை செய்ய மாட்டார், தனித்த அந்தனம் தவித்த வாழ்வழிப்பான்னு பேர். இவருக்கு வேலையே என்னன்னு கேட்டிங்கன்னா, மற்றவங்களை யாரையாவது டூன் பண்ணிவிட்டு ஜாதகத்திற்கு செய்ய வைக்கிற வேலை தான் இந்த வியாழ கிரகத்திற்கு. ஏன்னா குரு இல்லையா, எந்த குருவாவது கீழே வந்து இறங்கி ஒரு ரோட்டத்தை சுத்தம் பண்ணுற அளவுக்கு ஒருத்தர் வரமாட்டார்ல, பெரியவங்க பெரியவங்க தானே. அப்போ அந்த குருன்னு சொல்லக்கூடிய ஸ்தானத்திற்கு அதிபதியாக அந்த வியாழ கிரகம் இருக்கிற காரணத்தினால மற்றவர்களை தூண்டிவிட்டு மற்றவர்கள் மூலமாக பலன் செய்யக்கூடிய காட்சிகளை அதிகமாக செய்வாரே தவிர தான் இறங்கி களத்தில் குதித்து ஒரு வேலை செய்வது என்பது இந்த வியாழ தசையில் இல்லை. அதான் சொல்லுவாங்க கிராமப்புறத்தில், கூவாத கோழியும் கூவுகிற வியாழ தசைம்பாங்க. இதுவே ஒரு பொய் வார்த்தை. ஏன்னா கோழி கூவாது, சாவல் தான் கூவும். அப்போ அந்த இடத்துல கூவாத கோழியும் கூவுகிற வியாழ தசைனா இது பொய்யான தசை என்று சொல் அப்படின்னு பொருள். சில பேர்களுக்கு வியாழ தசை மிகப்பெரிய யோகத்தை செய்யும். இப்போ உதாரணத்துக்கு மேச லக்னம், கடக லக்னம், சிம்ம லக்னம், விருட்சக லக்னம், இந்த லக்னத்தில் பிறந்தவர்கள் அத்தனை பேர்களுக்குமே இந்த வியாழன் எப்படி பார்த்தாலும் 5-9 அதிபதியாக வருவார். அடிப்படை சாஸ்திரமே சொல்லுகிற விதி என்ன, 5-9 இடத்தோன் அசுபம் சுபன் யாராயினும் மிஞ்சும் சுபபலன் செய்யணுங்கிறது விதி. ஆனால் இந்த வியாழ கிரகத்திற்கு மட்டும் இந்த விதிகள் பொருந்துறதில்லை. ஏன்னா இந்த வியாழ கிரகத்தை பொறுத்தளவு கொஞ்சம் சோம்பலான கிரகம்னு கூட சொல்லலாம், கொஞ்சம் ஸ்லோவாக ஒரு வேலையை செய்யக்கூடியவர்னு சொல்லலாம். அதனால தான் ஒரு ஜாதகத்தை பார்த்த உடனே வியாழன் தனித்திருக்கக்கூடாது, கூட அசுப கிரகங்கள் சேர்ந்துட்டால் ரொம்ப நல்ல விஷயம். இந்த வியாழனும் சனியும் ஒன்று சேர்றது நல்ல விஷயம். அதேமாதிரி வியாழன் கேது ஒன்று சேரலாம், வியாழன் ராகு ஒன்று சேர்ந்துட்டால் சண்டாள யோகம்னு பேர். இப்படி இந்த வியாழ கிரகத்தை பொறுத்தளவு இப்படிப்பட்ட பலன்கள்லாம் உண்டு. அதில் இந்த வியாழ கிரகம் ஒரு ஜாதகத்தில் 3, 6, 7, 8, 10 போன்ற இடங்களில் இருக்கவே கூடாது. அவர் சுபராக இருந்தாலும் அசுபராக இருந்தாலும் லக்னத்திலிருந்து பார்க்குற போது லக்னத்திற்கு 3ஆம் இடத்தில், 6ஆம் இடத்தில், 7ஆம் இடத்தில், 8ஆம் இடத்தில் இந்த கிரகம் இருக்கக்கூடாது. 3ஆம் இடத்தில் இருந்துட்டாருன்னா அவங்களோட தைரிய வீரியம் எல்லாம் குறைஞ்சி போயிடும். 2வது, 3ஆம் இடத்தில் இருந்துட்டாருன்னா ரொம்ப உத்தமர்களாக வாழ்ந்து வாழ்க்கையை மிஸ் பண்ணுறவங்களாக இருந்துருவாங்க. 6ஆம் இடத்துல இருந்துட்டாங்கன்னா எந்த இடத்துல எப்படி வேலை செய்யணும், எப்படி உழைச்சா நமக்கு என்ன கிடைக்கணும், கணக்கு போட தெரியாத உழைப்பு உழைச்சி வீணாக போயிடுவாங்க. 7ஆம் இடத்துல போய் உட்காந்துட்டாருன்னா அவர் லக்னத்திற்கு இன்னும் சொல்ல போகணும்னா, சில லக்னங்களுக்கு 7ஆம் இடத்துல குரு வந்துருச்சுன்னா அது மிகப்பெரிய பாதகத்தை செஞ்சு விட்டுரும். உபயலக்னமாக இருக்கிறதுனால குரு பகவான் பாதகாதிபதி. கன்னிக்கும் மிதுனத்திற்கும் 7ஆம் இடத்துல வந்து குரு இருந்துட்டாருன்னா அந்த வியாழ தசை மொத்தமாக கெடுத்து குடிச்சோராக்கிட்டு போயிடும், மரணத்தை கூட கொடுத்துறது உண்டு. அதே மாதிரி 8ஆம் இடத்துல போய் குரு இருக்கிறதுங்கிறது கூட, அட்டமத்தில் குரு அப்படிங்கிறது சுப செய்திகள் செய்ய முடியாத திண்டாட்டங்கள், வாழ்க்கையில் நான் என்ன சாதித்தேன் என்ன பண்ணியிருக்கிறேன்னு ஒரு கேள்வி கேட்டுக்கிட்டே வாழ்கிற மாதிரி வாழ்க்கை போயிடும். இந்த 10ஆம் இடத்துல போய் வியாழன் சம்மந்தப்படுறதுனால என்னன்னு கேட்டிங்கன்னா, சில நேரங்களில் நல்ல சரியான வேலை வாய்ப்புகள் கிடைக்காமல் திண்டாடக்கூடிய வாய்ப்புகளை கொடுத்துரும். அப்போ இந்த வியாழன் வந்து ஒரு ஜாதகத்தில் எந்த இடங்களில் வரணும்னு கேட்டால், 2, 4, 5 அதே மாதிரி 9, 10, 9, 11 போன்ற இடங்கள் இருக்கணும், 10 வரக்கூடாது. லக்னத்தில் குரு இருக்கிறதுங்கிறது நல்லது. எப்பொழுதுமே லக்னத்தில் சுப கிரகங்கள் இருப்பது என்பதும் தைரிய வீரியமான கிரகங்கள் இருப்பதும் என்பது நல்லது. ஏன்னா கேந்திரத்தில் உட்கார்றதுனால இந்த இடத்துல அவருக்கு கேந்திராதிபத்திய தோஷம் வந்துடுது, நினைக்க வேண்டாம். லக்னத்தில் குரு இருக்கிறது நல்லது. அப்போ தான் அவர் 5ஆம் இடத்தையும் 9ஆம் இடத்தையும் பார்த்து கொண்டிருப்பார். அதுபோல் ஜாதகத்தில் 2, 4, 5, 9, 11 இதெல்லாம் வியாழ கிரகம் சூப்பரான இடம். ஆனாலும் கூட ஒரு விஷயம் என்னென்னு கேட்டால், இந்த வியாழ கிரகம் நல்லா பலன் செய்யணும் அப்படின்னாலே கண்டிப்பாக அவரோட ஒரு அசுப கிரகம் சேர்ந்திருக்கணும், இல்லை அசுபர்கள் பார்வை இருக்கணும். என்னதான் உச்சம் பெற்றிருந்தாலும் தனிமையில் இருப்பது என்பது ஒரு வியாழ கிரகத்திற்கு அழகு இல்லை. அப்போ ஒரு ஜாதகத்தில் இந்த வியாழ கிரகம் இருக்கிறதே வேஸ்ட்டான்னு கேட்டிங்கன்னா, அவர் பார்க்கின்ற பார்வை மிகப்பெரிய புண்ணியத்தை கொடுக்கின்ற காரணத்தால் வியாழனுக்கு மட்டும் குரு பார்க்க கோடி பாவங்கள் நிவர்த்தின்னு பேர். மற்ற கிரகங்களுக்கும் பார்வை பலம் உண்டு, ஆனாலும் வியாழனுக்கு மட்டும் பார்வை பலம்தான் அதிகமான நன்மைகளை செய்யும். அதைவிட அசுப கிரகங்களை இந்த குரு பகவான் வியாழன் பார்க்குற போது அசுபத்தன்மைகள் குறைய ஆரம்பிக்கும். அதனால தான் குரு பார்க்க கோடி பாவங்கள் நிவர்த்தின்னு பேர். ஆக இப்படி இந்த வியாழ கிரகம் எப்பொழுதுமே தானாக ஒரு காரியத்தை செய்து ஒருத்தருக்கு வளம் கொடுத்தார் என்பதை விட,
மற்றவர்களை தூண்டிவிட்டு, பார்ப்பவர்களை தூண்டிவிட்டு, பார்க்கின்ற இடத்தை தூண்டிவிட்டு, அந்த இடத்திற்கு சம்பந்தப்பட்ட கிரகத்தை தூண்டிவிட்டு, இப்படிப்பட்ட தூண்டுதல் காரணமாகத்தான் ஒரு நன்மை செய்விக்கக்கூடிய வாய்ப்பு வருமே தவிர, இவராக தனியாக இருந்து ஒரு காரியத்தை செய்கிற வரலாறுகள் ஜாதகத்தில் ரொம்ப 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 கம்மி. அதே போல் இருக்கின்ற கிரகங்கள்லேயே அதிகமாக தோஷங்கள் அடைந்து போகிறதும் இந்த வியாழன்தான். எப்படி யோகத்தை கொடுப்பதற்கு சந்திரனும் வியாழனையும் வச்சுட்டு ஏகப்பட்ட யோகம் சொல்லலாம், சூரியனையும் வியாழனை வச்சுட்டு எக்கச்சக்கமான யோகம் சொல்லலாம், அதே மாதிரி இந்த வியாழனை வச்சுக்கிட்டு நிறைய தோஷங்களும் சொல்லலாம். கேந்திராதிபத்திய தோஷம் அதனால தான் வரும். அதே போல் இந்த கன்னிக்கும் மிதுனத்திற்கும் அவர் ஏழாம் இடத்துலையோ கேந்திரத்தில் இருந்துட்டு தாரதோஷத்தை கொடுக்கக்கூடியவராக வந்துடுவார். சுபகாரியத்தை செஞ்சு வைக்கிறவரே சுபகாரியத்திற்கு இளைஞலாக வரக்கூடிய வாய்ப்பு வந்துடும். இப்படி இந்த வியாழ கிரகத்தை பொறுத்தளவு பெரும்பாலும் பார்த்திங்கன்னா ரொம்ப கண்காணிக்க வேண்டிய ஒரு கிரகமாக திகழக்கூடியது ஜாதகத்தில். அவர் லக்னாதிபதியாக இருந்தாலும், ஐந்து குடையவனாக இருந்தாலும், ஒன்பது குடையவனாக இருந்தாலும், சுபகிரகமாக இருந்தாலும், அவர் யாரை பார்த்து கொண்டிருக்கிறார், யாரோடு சேர்ந்து கொண்டிருக்கிறார், அந்த வீட்டுக்கு அதிபதி யார், அவருடைய பார்வை என்ன, இதை சார்ந்து தான் அவருக்கு நன்மைகள் செய்யக்கூடிய ஆற்றல் வருமே தவிர, அவர் நன்மை செய்தார், தனியாக இருந்தார், நன்மை செய்தாருங்கிறது வரலாறே இல்லை. அதனால் இந்த வியாழ கிரகத்தை பற்றி புரிந்து கொள்வதற்கு இவ்வளவு செய்திகளை நீங்கள் பார்த்து கொண்டால், எனக்கு வியாழ தசை நடக்குது, குரு தசை நடந்து எனக்கு ஒன்றும் வரலையே, இப்படி சொல்லுகிற விஷயத்தை விட்டுட்டு நீங்கள் உங்கள் ஜாதகத்தை பார்த்து புரிஞ்சுக்கலாம். நேர்களே, மீண்டும் நாம் அடுத்த செய்தியில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.